Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா கத்திரிக்காயை பத்தி தான். சில பேருக்கு பாத்தீங்கனா கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லபோனா கத்திரிக்காயில அவ்வளோ நன்மைகள் இருக்கு. கத்திரிக்காயில என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனா நீங்க கத்திரிக்காயை அவாய்ட் பண்ண மாட்டீங்க. வீக்லி 2 times கத்திரிக்காயை சாப்பிட்டீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய பல ப்ராப்ளம்ஸை சரி பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காயை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டோன்னா இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க முடியும். இதய தசைகளை நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால் மாரடைப்பு போன்ற பல ப்ராப்ளம்ஸை தடுக்கலாம். இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகமான கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்க முடியும். பொதுவாக காற்றில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளையும் மாசுக்களும் இருக்கும். இவை நாம் சுவாசிக்கும்போது நம்மை அறியாமையே நம்மளோட நுரையீரலுக்கு சென்று சுவாசம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்றதுனால நேச்சுரலாகவே நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், தூசிகள் எல்லாத்தையுமே சளி மூலமாக வெளியேற்றும். அதனால் நுரையீரலும் சுத்தமாகும். சிறுநீரக கற்கள் ப்ராப்ளம்ஸால் அவதிப்படுறவங்க கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறிடும். அதே போல் சிறுநீரக எரிச்சல், தொற்று போன்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களும் கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். வெஜிடபிள்ஸ்லேயே ஒரு பெஸ்டான டீடாக்ஸ் சூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கத்திரிக்காய் சூப் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது டாக்ஸின்ஸை ஈஸியாக வெளியேற்றும். வீக்லி 1 times 4-5 கத்திரிக்காயை மிக்சியில் ஆட் பண்ணி இது கூட மோர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி குடிங்க. இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும். அதனால் நம்ம உடலும் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால பைல்ஸ் ப்ராப்ளம்ஸை சரி பண்ண முடியும். நம்மளோட மூளை செயல்திறனை அதிகரிக்க முடியும். பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை லெவலை ரிடியூஸ் பண்ண முடியும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக கத்திரிக்காய் சாப்பிட்ணும். கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.